சென்னையில் பெட்ரோல் விலை 105 ரூபாயை தாண்டியது. டீசலும் லிட்டருக்கு 33 காசுகள் அதிகரித்து 101 ரூபாயை தாண்டி விற்பனை. நியாய விலை கடைகள் மூலம் சிறிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை திட்டம். விருப்பமுள்ள மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என ஒன்றிய அரசு தகவல். ஆரியன் கான் வழக்கில் பணபேரம் நடத்தியதாக புகார் கூறப்பட்ட கிரண் கோசாவி புனேவில் பிடிபட்டார். 2019 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் கிரண் கோசாவியை கைது செய்ததாக போலீஸ் தகவல். பாகிஸ்தான் வெற்றியை கொண்டாடினால் தேச துரோக வழக்கு பாயும். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, இனத்தின் ஆட்சி. திராவிட இயக்கத்தின் சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு குறித்து விசாரிக்க சிறப்பு நிபுணர் குழு அமைத்த உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு பலரும் வரவேற்பு. நாடாளுமன்றத்தில் மீண்டும் குரல் எழுப்புவோம் என எதிர்க்கட்சிகள் கருத்து. ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் பீகாரில் லாலு பிரசாத் தேர்தல் பரப்புரை. இடைத்தேர்தல் பரப்புரையில் நிதிஷ் ஆட்சி குறித்து கடும் விமர்சனம். தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக கேரள முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு, கேரள மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கனகராஜின் சகோதரர் உள்ளிட்ட இருவரும் உதகை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர். காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் மனு. ஆரணியை போன்றே மேலும் பல வங்கிகளிலும் நகைக்கடன் மோசடி. அதிமுக நிர்வாகிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 9 பேர் கைது. 30 செல்போன், 400 சிம் கார்டுகள் பறிமுதல். ஆன்லைன் சூதாட்ட கும்பலின் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கை. ஜார்க்கண்ட் ஜம்தாரா மோசடி கும்பல் பற்றி திடுக்கிடும் தகவல். வங்கிக் கணக்குகளில் இருந்து லட்சக்கணக்கில் பண மோசடி செய்தவர்கள் கைது. காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.